இது அப்படியே பாருங்க சைஸ் பெரிய சைஸ்னே பெரிய சைஸ் பாருங்க மீன் பாத்தீங்கன்னா அப்படியே வேற லெவல் இருக்கும் இது நம்ம தொட்டியில வலையில புடிச்சு காட்டுற காட்டிலையும் கண்ணாடி துட்டுல போட்டா இன்னும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இருந்தா கம்பல்சரி குட்டி போடுறோம் ஆட்டோமேட்டிக்கா அது குட்டி போனாலும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அந்த குட்டி நம்மளுக்கு தேவையில்லாத மோசமாக மேல்பொம்பு பிரிச்சு போட்டுருவான் சைஸ் வேம வளர்க்கணும்னா மேல்பொம்புக்கு கம்பல்சரி பிரிச்சிடணும் பிரிச்சா மட்டும்தான் அந்த சைஸ் கொஞ்சம் சீக்கிரம் பாஸ்டா வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா ஒரு மீன் பண்ணைக்கு தான் வந்திருக்கேன் ஏஎம் அக்வாரியம் ஏஎம் அக்வாரியம்னா கொளத்தூர் நினச்சிக்க போகிறீங்க அங்கே கிடையாது நம்ம ரெட்டில்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து கப்பீஸு பீட்டாஸு அப்புறமா டெட்ராஸ் இதெல்லாமே இங்கே நல்லா இது பண்ணிவிட்டு சைஸ் பண்ணி நம்மளுக்கு அங்கே கொளத்தூர் பிரான்ச்சில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மீன் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த தேவதை மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்கு இந்த மாதிரி சிலாப் தொட்டிக்கு ரெண்டு ஃபீமில் ஒரு ரெண்டு மேல் போட்டால் இந்த கல் தான் முட்டை வைக்கும் இது பார்த்தீங்கன்னா சாயந்த நேரத்தில் முட்டை வைக்கும் இதை எடுத்து வாளியில் வச்சு பொறுக்கி வச்சு அப்படியே குஞ்சு இறக்கி நைஸ் ஊற்றி அதுக்கப்புறம் டாப்னியை போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வளர்த்து அங்கே பாண்டு கட்டிக்கிடுவோம் இந்த கல்லில் முட்டை வைக்கும் இங்கே வைக்கும் இதை எடுத்து ஒரு இது சைட்லாம் தேய்ச்சி அலசி எடுத்துட்டு முட்டை அங்கே வெள்ளையன் இருக்கும் ஒரு ஒரு 500 முட்டை அவர் 1000 முட்டை வைக்கும் அவ்வளோ வைக்கும் ஒரு மேல் ஃபீமில் இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் இந்த பக்கெட்டில் எடுத்து இதுக்குன்னு ஒரு மாத்திரை இருக்குது டெட்டன் சைக்கிள் அந்த மாத்திரை போட்டு ஒரு 5 குஞ்சு பொறிச்சிடும் குஞ்சு ஓடுனதுக்கப்புறம் ஒரு தொட்டியில் இருந்தால் அந்த மாதிரி ஓர உரத்துள்ள குஞ்சு இறக்கி அதில் வந்து சைஸ் அதில் 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 வரைக்கும் நைஸ் ஊற்றுவோம் ஊற்றிட்டு அதுலேருந்து மேலே எடுத்து உள்ளே விட்டுட்டு சைஸ் பண்ணி சைஸ் பண்ணி அங்கேருந்து பாண்டு நாளைக்கு பாண்டுக்கு வாங்க நாங்கள் அந்த வீடியோ கட்டுறோம் அங்கே போய் வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஃபார்முக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இது வந்தால் பெண் மீன் இது எப்படி பார்க்கணும்டா பெண் வந்து இந்த வயிறு குண்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது இப்போ முட்டை ஒரு அதிகபட்சம் ஒரு 2 முட்டை கட்டுறோம் இது வந்து ஆண் மீன் செப்பரேட் செப்பரேட்டாக பிரிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சலில் பெல் டெயில் பட்டர்ஃப்ளைன்றாங்களே ஆமாம் டைல் பெருசாக இருக்கும் இந்த ஏஞ்சலே பார்த்தீங்கன்னா கொய் ஏஞ்சல் ரெட் காப் ஏஞ்சல் டைமண்ட் ஏஞ்சல் ஏஞ்சல் பல வகை இருக்கு நம்மகிட்ட இது வந்து நல்லா திருப்தியாக பண்ணோம்டா ஒரு 5 வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஏக்கர் பண்ண 8 மொத்த மீன் ஒரே இடத்துல பண்ணலாம் இது நம்மளுக்கு அந்த வசதினால செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணுறான் இது ஊரா வெல் டெயில் சாதா அந்த வாழ் தான் வித்தியாசம் ஆமாம் இதெல்லாம் கப்பீஸு ஃபைட் இருப்பாம்ல இங்கே மிக்சிங்கில் இருக்கா இல்லை கப்பீஸ் மட்டும் தானே இது கப்பீஸ் மட்டும் தான் ஓகே இது கப்பீஸ் மட்டும் ஓகே கப்பீஸில் நம்மளோட ஒரு 5 இருக்கு 5 ஆமாம் இதில் எப்படிண்ணா ப்ரைஸஸ் எப்படிண்ணா கொடுக்குறீங்க இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 20 சைஸு குவாலிட்டி கேத்தாப்புல ஓகே இப்போ இது இங்கே வந்து ஹோல்சேல் பண்ணுறீங்களா ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கீங்களா ஹோல்சேல் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணுறீங்க ஆமாம் பெண் மீன் இது வந்து ஆணா மேலு ஆண் மீன் குறிப்பிட்ட நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்த மாதம் மேல் தனியாக ஃபீம் தனியாக பிரித்து போட்டு சேல்ஸ் பண்ணிடுவோம் ரெண்டும் ஒன்றாவே இருந்தால் குட்டி போட்டு அந்த நம்மளுக்கு தேவையான சைஸை கொண்டு வர முடியாது கப்பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட்டு இது வந்து டெல்டா கப்பி இது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி போட்டுங்களா
டெல்டா கப்பீஸ் இது ஒரு அஞ்சு வகை இருக்கும், அஞ்சு ஆறு வகை இருக்கும் நம்மகிட்ட. அஞ்சு அஞ்சு வெரைட்டி வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இது பார்த்தா நல்ல பெரிய சைஸ். இது வந்து ரெட் கப்பி எலிஃபண்ட், அந்த பாடியில் அந்த நியான் சேப் வரும். காது பெருசாக இருக்கும், உடம்புல அந்த நியான் வரும், ரெட்டு வரும். இது கண்ணாத்துல போட்டால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் குட்டி, இப்போ அங்கேருந்து நம்ம குட்டி அன்றாடு போகிறோம். இந்த எங்கள் மாமா பையன், இவன் அன்றாடு அள்ளி விட்டுருவான். விட்டுட்டு காலைல பூச்சி போயிட்டு வருவான். டாப்னியா நைஸ் பெட்வாம்ஸ் மாம்ஸ் குட்டி போடுற ஐட்டு பூராமே வாம் நைஸ் வாம்ஸ் வைப்போம். இந்த மாதிரி பொடி குட்டிகள் நைஸ் டாப்னியா போடுவோம். பேரண்டைக்கு மட்டும் முட்டை வைக்கிற மீனுக்கு அந்த சிவப்பு கலர் பூச்சி போடுவோம். இந்த சைஸில் நம்ம வளர்த்து தான் இது கொடுக்குறோம். கஸ்டமர் என்னங்க ரெட் ஜாஸ்தியாக இருக்கட்டும் போது இதனுடைய உழைப்பு அவ்வளோ அதிகம். அப்பா அம்மாவா அங்க பாத்துருவோம். இந்த கலர் விடாசம் உங்களுக்கு சொன்னேன்ல, கலர் விடாசம் ஒரு அஞ்சு கலர் மட்டும் இருக்கும். இது வந்து ரெட்டு ரெட்டு ஒரிஜினல் கலர் தான், ஒரிஜினல். இன்னும் சைஸ் பெருசாக இந்த சைஸ் வளர்த்து இதை கொண்டு போய் பாண்டில் ஏற்றுருவோம். நாளைக்கு பாண்டுக்கு வாங்க, அந்த வீடியோ போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா பிங்க் விடும், பிங்க்கு சூப்பரா இருக்கு. சைஸ் வேறையா இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குஞ்சு. இது கஸ்டமரோட யார் வாங்கினா கூட மேல் ஒன்று வருஷம் அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக குஞ்சு கூட ஆரம்பிச்சிடும். அவங்க அதை கரெக்டாக இப்போ இது பண்ணால் அப்படியே வளர்த்து எடுத்துடலாம். அந்த மாதிரி குஞ்சு இருக்கிற அது பேரண்ட் சாப்பிடாதா? சாப்பிடாது. அதாவது தீனி வைக்காது சாப்பிட்றோம். தீனி வைக்க கரெக்டாக கொடுத்தாலும் நம்ம அன்றாடு காலில் காலில் பிடிச்சி பிடிச்சி அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு தொட்டி கழுவி அதில் அன்றாடு பிடிச்சி ஒன்று காலையில் மாலை பிடிச்ச வேறு தொட்டி விட்டுருவோம். இவ்வளோ சொன்னேன் க்ரீனு, எல்லோவும் ப்ளூவும் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு காலியாயிருச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். வீடியோவில் ப்ரைஸஸ் எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க? வீடோ ஒவ்வொரு வீடாக பார்த்தோன்னா ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ரேட்ண்ணே. சைஸுக்கு ஏற்றாப்புல வரும் ரேட்டு, ஸ்மால் மீடியம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கலர் சைஸுக்கு ஏற்றாப்புல மாறும். 100 ரூபா வரைக்கும் இருக்கு. இப்போ ரெட்டு பார்த்தீங்களா, ரெட்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்துடும். பிங்க்கு அந்த ரேட்டு வரும், ப்ளூ அந்த க்ரீனு எல்லோவும் 50 ரூபா 40 ரூபா 25 ரூபா 30 ரூபா அது மாதிரி வரும். மொத்தமாக எடுத்தால் ஹோல்சேல் ரேட்டாக கொடுத்துருவோம். சும்மா ஜோடி கணக்கு கேட்டால் அதுக்கான அதுக்காக ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடும். வீட்டு கஸ்டமர் தான் அதிகம். இது அப்படியே பாருங்க சைஸ், பெரிய சைஸ்ண்ணே. பெரிய சைஸ் பாருங்க மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவல் இருக்கும். இது நம்ம தொட்டியில வலையில பிடிச்சி காட்டுற காட்டிலையும் கண்ணாடி தொட்டில போட்டால் இன்னும் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒன்லி மேல் மட்டும்தான் இருக்குது, ஆண் மீன் மட்டும்தான் இருக்குது, மேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த
காது பாருங்க, காது வந்து பெருசா இருக்கும். பாடி பார்த்தா அந்த நியான் கலர் கலர் இருக்கும், ரெட்டு வால் ரெட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து அந்த டெல்டா கப்பீஸ். கீழே மேல் ஃபீமல் இருந்தா கம்பல்சரி குட்டி போடுறோம் ஆட்டோமேட்டிக்கா. அது குட்டி போனாலும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், நாங்க மேல் தனியா ஃபீமல பிரிச்சு போட்டுருவோம். பிரிச்சு போட்டா கொஞ்சம் சைஸ் சடனா இறங்க, தேவைப்பட்டா ஒன்னா ஆக்கி டக்குன்னு குட்டி அரைக்கலாம். இல்லண்ணே இது இது அதுல இது ஒரு கலர்ண்ணே, இது வந்து நியான் பச்சை கலர். நியான் அது பச்சை. தேவையில்லாத சைஸ் வேமா வளர்க்கணும்னா மேல் பொம்பளுக்கு கம்பல்சரி பிரிச்சிடணும். பிரிச்சா மட்டும்தான் அந்த சைஸ் கொஞ்சம் சீக்கிரம் பாஸ்ட் ஆகும். ஒன்னா இருந்தா நாகும் சேசிங் ஆகிட்டே வேமா வளர்ச்சி இருக்காது. அப்படியே பாருங்க, பேரண்ட்டு அண்ணார் குட்டி பாத்தீங்களா, சைஸ் அடல் சைஸ். ஓகே, அப்படியே குட்டி பாருங்கங்களா. ஆமா, அந்த குட்டிலாம் தனியா எடுத்து நீங்க அதை செப்பரேட் பண்ணிடுவீங்க. ஆமா, எல்லாமே மிக்சிங்ல இருக்கு. அப்படியே பாருங்க, மேலே மேல் பார்த்தீங்கன்னா ஆணில் வந்து மீன் வகையை பொறுத்தளவு பொதுவாகவே எல்லாத்துலேயும் ஆண் தான் அழகு. ஆமாம், ஆனால் கேட்டால் நம்ம பெண் தான் அழகு, நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபேமல் கலர் வந்து ஆணுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், பெண்ணோட ஃபேமல் வந்து நம்ம குண்டாக இருக்கும். குட்டி அவங்களுக்கு போதுமான அளவுக்கு குட்டி இருக்கலாம். ஃபேமல் அது போட்டோ கொஞ்சம் குஞ்சு. இது பார்த்தீங்கன்னா எறும்பு போய் காதை குறைஞ்சு வீழ்த்துதுன்னு. இந்த மீன் தான் குட்டி போட வைக்கும். குட்டியில் பிடிச்சி விட்டாங்க, இந்த மாதிரி குட்டி போட்டுரும். ஓகே ஓகே ஓகே. குட்டினா சுமார் ஒரு இதில் எவ்வளோ போடும் குட்டி? நம்ம பேரண்ட் செக் பண்ண பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஃபீமல், 200 சாரி ஒரு 100 ஃபீமல் வச்சுருங்க, 25 மேல் போட்டால் போதும். ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 குஞ்சு வந்து ஒரு 20,000 குஞ்சு இருக்கலாம். ஆமாம், சூப்பர் சூப்பர். சைஸ் வளர போயிட்டே தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்களா, இது வந்து பலூன் பிளாட்டி, பலூன் ரெட்டு. சாதா பிளாட்டி இருக்குது, அந்த வாலில் கருப்பு மட்டும் வரும். சன்சில் பிளாட்டி இருக்குது, நிக்கிமுஸ் பிளாட்டி, பிளாட்டி வகையில் கொள்ள வகை இருக்குது. சோடுகிட்ட போயிட்டு அதில் அப்படியே வகை போயிட்டே இருக்கும். சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வகையில் அதான் லட்சக்கணக்கான வெட்டி இருக்குது. ஆமாம், ஓகே ஓகே. இது வந்து பலூன் பிளாட்டி. ஆமாம், பலூன் பிளாட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பலூன் பிளாட்டி தான். இந்த குட்டியை சாப்பிடக்கூடாது தான் இந்த கூட போட்டிருக்கான். இது குட்டி போட்டால் அந்த அந்த கூடல போய் அதில் ஓட்டம் இருக்கும். அது குட்டியெல்லாம் அதில் போயிடுவோம். அது அதுக்குள்ளே ஏறிக்கிறோம். ஓ, அப்படியா? பாருங்களேன் இந்த ஓகே ஓகே, குட்டி ஊரா வந்து இதில் ஏறிக்கிறான். இதில் வந்து என்ன குட்டி பிடிக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே இப்படி இப்படி எடுத்து வலையை அப்படி கீழே உள்ளே விட்டு அப்படி தூக்கினா போதும். குஞ்சு ஊரா உள்ளே இருந்தால் இது மாதிரி இறங்கிறோம். சூப்பர் சூப்பர். அப்படியே நாங்கள் எடுத்து வேறு தொட்டியில் மாற்றி விட்டுருவோம். அவ்வளோதான். வட்வாம்சு இது வந்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து பூச்சிட்டு போவோம். பெரிய பெரிய ஏரி குளத்தில் இந்த மாதிரி இருக்கும். டாப்னியாக நைஸு காலையில் வந்து தான் எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போட்டாச்சு. இது வந்து மதியானம் அந்த ஃபைட் இருக்கு, பேரண்ட் ஐட்டத்துக்கு பூரா இந்த பூச்சி போடுவோம். இதுதான் நீங்கள் போடுறது பேரண்ட்டுக்கு பூரா சிவப்பு கலர் பூச்சி. அப்படியே பாருங்க, கையில் வச்ச ஊரும் ஒரு சில ஆளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருந்துடுவாங்க. நம்ம இதில் இருக்கனால ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, இங்கே பாருங்க இந்த வலையில் ஃபுல்லாக வலையில் வச்சு அடிச்சுட்டு கவலை கட்டி எடுத்துருவோம். இந்த வலையில் கட்டி இறக்கிடுவோம். பூச்சி மட்டும் தான் இந்த வலையில் இறங்கும். குப்பை செத்த கூட அதுலேயே இருக்கும். அதை தூக்கி வெளில போட்டுருவோம். அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபீட்டா வகை. இங்கே வந்து ஒன்லி ஃபீட்டா மட்டும் பண் பண்ணி இங்கே எல்லாமே ஃபீட்டா பண்ணுறோம். ஃபீட்டா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா வகை கலர் இருக்கும். சாதா, ஆப் மூணு, ஃபுல் மூணு, குரோன்டைலு, பிளக் கார்டு, நீமோக்காண்டி, எல்லா எல்லா வகையும் இருக்கும். ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ,
அது மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ வேண்டாம் ஒரு இதாக வேண்டாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபியூர் ஒயிட்டு. ஓகே ப்ளூ பார்த்தீங்கன்னா இது இந்த பாட்டில் போடுற காலையில் அந்த பெரிய பவுல் இருக்குல்ல அதில் போட்டால் அந்த சைஸ் நம்ம பெருசாக தெரியும். அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு, இது ஒரு கலர், ரெண்டு ஒரே கலர் தான், சேமு தான். நீமோ கண்டின்றாங்களே நீமோ கண்டி இது ஆ இதாகுது. உங்ககிட்ட பீட்டாஸ்லாம் எவ்வளோ ஆகுது? முப்பது ஆள் வந்துருக்குண்ணா, முப்பது ஆள் வந்து இரநூத்தம்பது வரைக்கும் இருக்குது. சைஸு குவாலிட்டி கேட்டாப்பில் தான், மொத்தமாக எடுத்தால் ஒரு ரேட் கொடுப்போம், கம்மியாக எடுத்தால் ஒரு ஹோல்சேல்னா பீட்டாஸ் உங்ககிட்ட எவ்வளோ வாங்கலாம்? இப்போ ஹோல்சேல்னா மினிமம் ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி. ஓகே, இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது எடுக்கணும் ஹோல்சேல் ரேட்டு. ஜோடி கணக்கு கேட்டால் அதுக்கு ஏற்றாலும் ஒரு என்ன ரொம்ப இருக்காது, ஒரு ஐம்பது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ரேட்டு. இது இப்போ அங்கே கீழே பார்த்தோம்ல பெட்ராம்ஸு, இது இந்த இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வச்சுக்கணும். இது முன்ன ஐடியா, இது இப்போ பழைய ஐடியா, பழைய மாமா மாடல்வாங்க. இப்படி எடுத்து ஒரு பாட்டில் இருக்கு இந்த மாதிரி, அவ்வளோதான். அப்படியே சாப்பிடுங்களா? இது வந்து பழைய ஐடியா, இப்போ நாங்களாக ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சது. துருவா இது இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிட்டு இதில் தண்ணி கலந்து பூச்சியை ஊற்றிட்டு இதில் இதை வச்சுட்டு ஒரு லிக்கு லிக்யூட் லிக்யூடா இதுனா கொஞ்சம் டைமிங் ஆகும், சல் 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 வைக்கிது. இது என்ன ஆகுது, இந்த மீன் போட மோச இந்த குச்சி வந்து மூணு அடி போட்டு எப்படின்னா ஒரு நூற்றுக்கு ஒரு மீன் காயம் பட்டுருது. அதனால் இப்போ என்ன வருது, இதை இப்போ நாங்களா கண்டுபிடிச்சது. ஏன்னா வந்து இப்படி அப்படி 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 அப்படியே லிக்யூட் ஆமாம் லிக்யூட் போகிற மாதிரி அப்படியே போகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க வந்து அந்த கப்பீஸு பீட்டாஸ் எல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, டெட்ராஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பண்ணையில் வந்து அந்த மூணு வெரைட்டிஸ் மட்டும்தான், கப்பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பீட்டாஸும் நிறைய வச்சுருக்காங்க, பீட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே க்ரூம் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொளத்தூரில் பார்த்தோம்ல ஏஎம் அக்வாரியம், அங்கே வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பீஸு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணைக்கு வந்து வாங்குங்க, டெலிவரிலாம் பண்ண மாட்டாங்க, ஹோல்சேல் மட்டும்தான் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த ஃபார்மோட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்ன மீன் பற்றி எது உங்களுக்கு தகவல் வேணும் கூட நீங்கள் அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவார். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென்.